இணைந்து பேசிக் கொண்டிருக்கிற நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கர்த்தருடைய தொழுகையிலே இன்றைக்கு பேச இருக்கக்கூடிய தலைப்பு, தொழுகையிலே பயமும் பக்தியும் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். தொழுகையிலே பயமும் பக்தியும் என்கிற தலைப்பின் கீழாக எபிரேயர் 12:28 எபிரேயர் 12:28 புதிய ஏற்பாட்டிலே 311 பக்கம் நம் யாவரும் நம்முடைய சிந்தைகளை வேத வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோமாக. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. நம்முடைய தொழுகையிலே எப்படிப்பட்டதான பயம் இருக்கிறதா பக்தி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நமக்குள்ளாக பயம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்கள் பெருகப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது எல்லா அறிவுகளையும் எல்லா ஞானங்களையும் அவர் நமக்கு தருகிறார். ஆராதனைக்கும் தொழுகைக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆராதனை என்றால் சொல்லப்பட்டதின்படி செய்ய வேண்டும், என்ன சொன்னாரோ அது செய்யணும். ஆனால் தொழுகை என்பது அப்படி அல்ல, முழுவதுமாக அர்ப்பணித்து செய்வது, முழுவதுமாக அர்ப்பணித்து செய்வது. பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் ஆராதனையும் தொழுகையும் நாம் பார்க்க முடியும். நம்ம தொழுகைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தொழுகை என்பது என்றால் முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து செய்வதுதான் தொழுகை. ஆனால் ஆராதனை என்பது என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்யும், என்ன சொல்லப்பட்டதோ அந்த சொல்லப்பட்டதின்படியாக செய்ய வேண்டும். ஆடு கொடுக்கணும், ஆடு கொடுக்கணும், மாடு கொடுக்கணும், மாடு கொடுக்கணும், இங்க அப்படி அல்ல. இங்க முழு அர்ப்பணிப்பு வேண்டும். தொழுகையிலே பயமும் பக்தியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பயம் இருக்கிறதா? இன்னைக்கு என்ன நாள் என்றால், இன்னைக்கு என்ன நாள்? வாரத்தின் முதல் நாள். இன்னைக்கு என்ன நாள் தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம்? ரெஸ்ட் எடுக்கலாம். 7 வேலை கொடுத்துருப்பாங்க, 6 வேலை கொடுத்துருப்பாங்க. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் என்ன செய்யணும், ரெஸ்ட் எடுக்கிற நாள் இல்லையா? ஆனால் வாரத்தின் முதல் நாள் அப்படின்னா எந்த நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தான். ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு பிரிச்சு பார்த்தால் இன்றைக்கு அநேக இடங்களிலே இன்றைக்கு காலையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்கே போவார்கள் தான், சபைக்கு போவோம், தாங்கள் கூடுகிற சபைக்கு போவோம். அங்க போய் நீங்க பார்த்தீங்களா இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள், பரிசுத்தமான ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை தான். ஆனால் இன்றைக்கு எந்த நாள் என்றால் கர்த்தருடைய நாள். என்ன நாள்? இது கர்த்தருக்குரிய நாள். யார் அந்த கர்த்தர்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளில நாம் ஆவிக்குள்ளாக வேண்டும். அந்த கர்த்தருடைய நாளிலே புறஜாதிகளாகிய நாம், இஸ்ரவேலராகிய தேவ ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. யாரா மாறாங்க? யார் இயேசுவை நம்பி விசுவாசித்து மனம் திரும்பி கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெறுகிறார்களோ அவர்கள் இஸ்ரவேலராய் இருந்தாலும் மனம் திரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார்கள். புறஜாதிகளாகிய நாம் வீணான வழிபாடுகளில் இருந்தும் வீணான கோட்பாடில் இருந்திருப்போம், வீணான உபதேசத்தில் இருந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கேட்பதன் மூலமாய் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்ப கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே நாம் எந்த நாளிலே தொழுகைக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிறோம் என்றால் வாரத்தின் முதல் நாள்.
இந்த வாரத்தின் முதல் நாளில் நாம் என்ன செய்வோம் என்றால் ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், தேவனுடைய செய்தியை கேட்கிறோம், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம், காணிக்கு நம்ம கொடுக்கிறோம், நம்முடைய வீடுகளுக்கு சந்தோஷமாக வருகிறோம். இந்த நாள் எந்த நாள் என்றால் கர்த்தருடைய நாள். ஆனால் இந்த தொழுகையிலே பயமும் பக்தியும் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு கேள்விக்குறிதான். ஒரு ஆறு நாள் வேலைக்கு போகிறோம் இல்லையா, அதுல ஒரு நாளோ ரெண்டு நாளோ வேலைக்கு போகலன்னா தினமும் கூலியை சம்பாதிக்கக்கூடிய கொஞ்ச நிலைமை நினைச்சு பாருங்க, மாசத்துல சம்பளம் வாங்கக்கூடியவங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வாரம் வாரம் ரெண்டு நாள் லீவு அப்படின்னா எப்படி இருக்கும், என்ன சொல்லுவாரு? ஆனா நம்மள சுக பத்திரத்தோடு பாதுகாத்து கர்த்தருடைய நாளில் நன்றி கூட செலுத்த முடியாமல் எத்தனை தேவ பிள்ளைகள் நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்கள் ஐயா. அப்ப அந்த பயம் இருக்கிறதா என்றால் பயம் இல்லை, பக்தி இருக்கிறதா என்றால் பக்தியும் இல்லை. தொழுகையிலே பயம் வேண்டும், பக்தி வேண்டும், அது தேவனுக்கு பிரியமானது என்று சொல்றார். மனைவிக்கு பிரியமானத, கணவனுக்கு பிரியமானத, காதலன் காதலிக்கு பிரியமானத, கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பிரியமானத, பெற்றோர்களுக்கு பிரியமானத, மாமனார் மாமியாருக்கு பிரியமானதை செய்யக்கூடிய காரியங்களை இந்த பூமியிலே பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்கு எது பிரியம் என்றால் பயமும் பக்தியோடு தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். தொழுகையிலே பயமும் பக்தியும் இல்லாததை நாம் பார்க்க முடியும். தொழுகைனா என்ன, அதனுடைய ஆரம்பம் தொடங்கி முடிகிற வரைக்கும் அது தொழுகை. அதனாலதான் சொல்றோம், அப்ப ஆரம்பம் நாம தீர்மானித்திருக்கிறோம் சபையாராக, நாம் 8 மணி தொழுகை என்று தீர்மானித்திருக்கிறோம். அந்த ஜபம் அப்படின்னு தொடங்கும் பொழுதே அவர் வந்துடுற, ஒரு பாட்டு பாடும் பொழுது வருவதில்லை, ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து மற்ற இடத்துல நம்ம அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் ஜபம் பண்ணும் பொழுதே யாரை நோக்கி ஜபம் பண்ணுகிறோம் என்றால் பிதாவை நோக்கி, இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம். அப்ப யார் இருக்கிறார் அங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அந்த தொழுகையிலே பயமும் பக்தியும் இருக்க வேண்டும் என்பதை வேதாகமும் வலியுறுத்துகிறது. கர்த்தருடைய நாள், சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள், பரிசுத்த ஆவியானவர் வந்த நாள், ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட நாள் இல்லையா, இதெல்லாம் எந்த நாள், வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாளிலே நீ காணிக்கை கொடு, வாரத்தின் முதல் நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்பம்பிக்கும்படியாக, இது புதிய உடன்படிக்கை அப்படின்னு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நாம் அதை செய்கிறோம். அப்ப தொழுகையிலே முதலாவது பயத்தோடவும் பக்தியோடவும் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரியமாக ஆராதனை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்யணும் சொல்றாருனால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:23-24 தேவன் இதை விரும்புகிறார். எதை விரும்புகிறாரு, எப்படிப்பட்ட ஒரு தொழுகையை ஆராதனை விரும்புகிறாரு, நம்ம அதை தியானம் செய்து பார்ப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:23-24 எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால் உண்மையா தொழுது கொள்ளும். அப்ப உண்மைக்கு எதிரான வார்த்தை என்னது, பொய். அப்ப பொய்னு இருக்கிறதா, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எதுக்கு அந்த வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். எத்தனை பேரு உண்மையோடு கூட வந்து தொழுகை செய்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். நல்ல தெளிவா வாசிங்க, காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி யார் விரும்புகிறார் என்றால் எங்க பெற்றோர் விரும்புகிறார்கள் அப்படின்னா கூட இருக்கு. யார் விரும்புகிறார், தேவன் எதை விரும்புகிறார், தேவன் விரும்புகிறதை நாம் எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறோம், அது எப்படிப்பட்ட ஒரு தொழுகையாக ஆராதனையாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையாக இருக்க வேண்டும். 24 தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை என்ன செய்ய வேண்டும் என்றால் தொழுகை செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும்.
தேவனுக்கு பிரியமான அந்த பக்தியோடும் அந்த பயத்தோடும் ஆராதனை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இப்பொழுது அது எப்படி செய்ய வேண்டும் என்றால் உண்மையோடு செய்ய. எத்தனை பொய் வருது தெரியுங்களா? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரல? அது தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? அது வாயா போட்டுக்கிட்டாங்க. எத்தனை பொய்கள், உடம்பு சரியில்லை, காய்ச்சலா இருந்தது, இல்ல இல்ல இப்பெல்லாம் போனா கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா போ, அதுக்கு இப்போ மருத்துவ சர்டிபிகேட் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு தொழுகையிலே உண்மை இல்லாததை நாம் பார்க்க முடியும். தொழுகையிலே உண்மை வேண்டும். ஆராதனை எதுக்கு? ஆராதனை எதுக்கு? நம்ம ஆராதனைக்கு வரணும். அவர் செய்யும்படி அதான் சொல்லியிருக்கிறாரா? நீங்க கண்டிப்பா வந்ததான் ஆகணும். நீங்க வரலன்னா அவ்வளவுதான், உங்க உயிர் எடுத்துருவேன், உங்களை சாப்பாடுலாம் தர மாட்டேன், உங்களை அப்படி ஏதாவது சொன்னாரா? நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பல ஒப்பந்தங்கள்லாம் பண்ணியிருப்போம். அந்த ஒப்பந்தங்கள்லாம் எங்க போச்சு? நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஜெப விண்ணப்பத்துல கூட சகோதரர் அழகா வாசிச்சார் இல்லையா? அப்ப அதெல்லாம் எங்க போச்சு? எங்க இருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தொழுகையிலே பயமும் பக்தியும் இருக்க வேண்டும். அந்த தொழுகையிலே, அந்த ஆராதனையிலே உண்மையோடு கூட ஆராதனை செய்ய வேண்டும். ஆவியோடும் ஆராதனை செய்ய வேண்டும். ஆனா சில ஆராதனைகள் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆராதனைகள் இருக்கிறது என்றால், வாசித்து பாருங்கள், கொலேசியர் 2:23. சில ஆராதனை இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. கொலேசியர் 2:23. கடகட நம்ம போவோம். இப்படிப்பட்ட போதனைகள், சுய இஷ்டமான ஆராதனை இருக்கிறது. வேதாகமம் நமக்கு ஒரு காரியத்தினை காண்பித்துக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளுங்க, பிதாவை தொழுது கொள்ள காலம் எங்கும் இருக்கிறது என்று சொன்னாரே. இன்னைக்கு நாம எருசலேம்ல போய் ஆராதனை பண்ணல, புறஜாதிகளாகிய நாம் எங்க ஆராதனை செய்கிறோம் என்றால், இன்றைக்கு கன்னியாகுளத்திலே சபையாக ஒன்றாக கூடி நாம தொழுவை செய்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! இன்றைக்கு ஒன்றாக கூடியிருக்கிறோம், ஒரு ஜனமாய் கூடியிருக்கிறோம். இந்த இடத்துல கூடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். சுய இஷ்டமான ஆராதனை என்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியா சுய இஷ்டமா செய்ய முடியுமா? பொய்யா செய்ய முடியுமா? பயமும் இல்லாம செய்ய முடியுமா? பக்தியும் இல்லாம செய்ய முடியுமா? ஏனோதானும் செய்ய முடியுமா? இன்னும் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே இப்படியும் ஒரு ஆராதனை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவே சொல்கிறார், மத்தேயுவின் சுவிசேஷம் 15:9. மத்தேயுவின் சுவிசேஷம் 15:9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் ஆராதனை. வேஸ்ட் அப்படின்ற மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து. அப்ப மனுஷருடைய கற்பனை என்ன? தேவனுடைய கற்பனை என்பது வேற, தேவனுடைய கட்டளை என்பது வேற, தேவனுடைய சத்தியத்தை என்பது வேற. தேவனுடைய கட்டளைக்கு எதிராக இருப்பதெல்லாம் இப்ப மனுஷனுக்கும் ஒரு கற்பனை வச்சிருக்கிறான். அந்த ஆராதனை இப்படிதான் பண்ணணும், ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், தேவனுக்கும் பிடிச்ச மாதிரின்னு சொல்லி கொண்டு மனுஷனுக்கு பிடித்த மாதிரி அவங்களை எப்படி வச்சிருக்கணும்? தொழுகையிலே உற்சாகத்தோடு கூட வச்சிருக்கணும். எப்படி வச்சிருக்கணும்? உற்சாகத்தோடு கூட வச்சிருக்கணும். இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தொழுகை என்பது உண்மையான ஒரு அர்த்தங்களை தெரியாமல், சரியான வேத அறிவும் வேத ஞானமும் இன்றைக்கு இல்லாமல் தொழுகை எல்லாம் என்ன செய்யப்படுகிறது என்றால், பரியாசம் செய்யற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு, கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன எப்படி பண்றீங்க? அதை இப்படி பண்ணலாம் இல்லையா? இப்படி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? எந்த காலத்துல இருக்கிறீங்க? கொஞ்சம் ட்ரெண்ட மாத்திக்கலாம் இல்லையா? தொழுகைக்கு வந்தா எப்படி இருக்கணும்? கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கணும் இல்லையா? எப்படி இருக்குது தொழுகை? தேவன் நாம் செய்யக்கூடிய இந்த தொழுகையானது, இந்த ஆராதனையானது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன்னா இங்க செய்யற
எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுருக்கோம் இல்லையா, ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், கர்த்தருடைய பந்தியில செய்தி கேட்கிறோம், பந்தியில பங்கு பெறுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம் இல்லையா, தேவ செய்தி கேட்டுட்டு போறோம் இல்லையா. இதுல ஒண்ணு தவறுனாலும் அது ஆராதனைக்குரிய காரியம். நாம் செய்கிற ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், எபிரேயர் 8 நாம் செய்யக்கூடிய காரியம் பரலோகத்துக்குனுடைய சாயலாக நிழலாக ஒத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 8:5 எபிரேயர் 8:5 இவர்கள் செய்யக்கூடிய ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம செய்யக்கூடியதான தொழுகையானது, நம்ம செய்யக்கூடிய ஆராதனையானது கர்த்தருடைய நாமிலே அது எதற்கு ஒத்திருக்கிறது என்றால், பரலோகத்திற்கு ஒத்திருக்கிறது, பரலோகத்திற்கு நிழலாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோகத்திற்கு ஒத்திருக்கிற காரியம், பரலோகத்திற்கு நிழலாக இருக்கக்கூடிய காரியம், தேவனுக்கு பக்தி இல்லை, தேவனிடத்தில் பிரியம் இல்லை, தேவனிடத்தில் பயம் இல்லை, உண்மை இல்லாத ஆராதனைகளை பார்க்க முடியும். சுய இஷ்டமாய் செய்கிறார்கள். மனுஷனுடைய ஆராதனை செய்வதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்ய வேண்டும்? ரோமர் 12:1-2 புதிய ஏற்பாடிலே 221 அப்படி இருக்கிற சகோதரரே, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி கட்ட ஆராதனை கிடையாது, புத்தி உள்ள ஆராதனை சொல்லணும் இல்லையா. புத்தியே இல்லையா, ஞானமே இல்லையா, அறிவே இல்லையா, ஆராதனை கூட அந்த தொழுகை கூட புத்தியோடு செய்யுங்க, பக்தியோடு செய்யுங்க, பரிசுத்தோடு செய்யுங்க, உண்மையோடு செய்யுங்க, சுய இஷ்டமா செய்யாதீங்க. இந்த இடத்துல நின்று பிரசங்கிக்கிறது, இந்த இடத்துல யாருடைய வார்த்தை பேசும்படியா வந்திருக்கிறா? தேவனுடைய வார்த்தை பேசும்படியா வந்திருக்கிறான். இந்த இடத்துல நின்றுகிட்டு சொந்த கதை சோக கதை நின்று சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், காமெடியா சொன்னா நல்லா சிரிச்சுட்டு போகலாம், சூப்பரா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்மை என்னவாக வைத்திருக்கிறார் என்றால், வார்த்தையை சொல்றதுக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி வைத்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம், 2 இருக்கிறாங்க. இந்த ஒரு ராஜா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு கன்னியாகுமரி ராஜா, பார்வதி புறத்துல இருக்கிற ராஜாவுக்கு ஒரு லெட்டர் கொண்டு போய் ஒருத்தர் வேலை கொடுக்க சொல்றாரு. அவரு ராஜா எழுதி கொடுத்துட்டார். நான் இப்ப பார்வதிபுரத்துல இருக்கிற ராஜா கையில கொண்டு போய் கொடுத்து அங்க வாசிக்கும், என்ன இருக்கிறது அதை வாசிக்கும் இல்லையா. நான் இடையில வந்து நான் வரும் வழியில இது நடந்தது, நான் வரும் வழியில இது நடந்தது, ரொம்ப பிரச்சனைலாம் வந்தது, மழை வந்தது, புயல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இருக்கிற ராஜா கிட்ட என்ன எழுதி இருக்குது அதை சொல்லணும். அப்ப அந்த ராஜா அதை என்ன செய்வாரு, அதை கேட்டுப்பார். அப்போ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அந்த தொழுகையில எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு அநேக தொழுகைகள் பயம் இல்லாமல் இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக சொல்லப்படுகிறது நாம் பார்க்க முடியும். அந்த ராஜா அங்க இருக்கிற பார்வதிபுர ராஜா என்ன பண்ணுவாரு, வந்தாரு. அப்ப இந்த ராஜா இதான் எழுதியிருக்கிறார், இதை சொன்னாங்க, வாசிக்கிறோம், அதான் வாசிக்கும், சொல்றவங்க இதான் சொல்லி கொடுப்போம். ஏதோ வேற ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அந்த ராஜாவுக்கு வேலை இருக்காதா, அது சரியானதாக இருக்குமா? நமக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், மாற்றி சொல்லக்கூடாது. இன்றைக்கு தொழுகையிலே என்னென்னமோ மாறிவிட்டது. ஜபம் பார்த்தா உங்களை நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஜபம் பார்த்தா பிதா கிட்ட பண்ணாம இயேசு கிறிஸ்து கிட்ட பண்றது. பாட்டு பாடுறதா இருந்தா இன்னைக்கு சினிமாக்கார மாதிரி ஆயிடுச்சு,
எல்லா இசைக்கருவிகளெல்லாம் மீட்டு சத்தமாக பாடி அந்த பாடலை வேகமாக பாடி விசுவாசிகளை ஒரு பரவச நிலைக்கு கொண்டு வந்து ஒரு சினிமா பாடலை பாடுகிற மாதிரி பாடி இன்னைக்கு தேவனுடைய நாமமானது மகிமைப்படாமல் போய்விடுகிறதை நாம் பார்க்க முடியும். பாடல் கூட எப்படி பாட வேண்டும் என்று வேதாகம் வலியுறுத்தியிருக்கிறது. புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு காணிக்கை கொடுப்பதாயிருந்தாலும் அது எப்படி கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. திருவிருந்து எடுக்கிறதா இருந்தாலும் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதா இருந்தாலும் அந்த தொழுகையில அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிந்தது. இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெற்கும்படி சீஷர்கள் கூடி வந்தாங்க. அப்ப கூடுனது எதுக்காக, அப்பம் பெற்கும்படி கூடி வந்திருக்கிறாங்க. ஆனா சில இடங்கள் என்ன பண்றாங்க, அவங்க இஷ்டப்பிரகாரம், யார் இஷ்டப்பிரகாரம், அவங்களுக்குன்னு ஒரு கற்பனை, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, யாரோ ஒருத்தர் கொள்கையை கொடுத்திருக்கிறார். ஆனா நாம கையில வைத்திருக்கிற இந்த புத்தகத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆனா போறாங்க, வாரம் வாரம் போறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, தேவ செய்தியை கேட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. ஆனா காணிக்கைன்னு பார்த்தா எப்போ வருது, மாசத்துல முதல் வாரம், இல்ல மாசத்துல கடைசி வாரம், அல்லது இரண்டாவது வாரமோ மூணாவது வாரமோ, இப்படி வேதம் அனுமதித்திருக்கிறதா என்றால் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக, அப்பம் பிற்கும்படியாக, உடன்படிக்கை நினைவு கூறும் வகையிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய பந்திலே கூட நாம் என்ன செய்கிறோம் என்றால் அப்பத்தை சுட்டு நம்ம அப்பம் செய்யணும். திராட்சை படரசத்தை வாங்கிட்டு வந்து, சாரி, திராட்சையை வாங்கிட்டு வந்து அதை காலையில 4 மணிக்கு அதை எழுது செய்யணும். நீங்க பார்த்தா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு சில இடத்துல அப்பத்தை எடுத்து அவர் சாப்பிடுறாரு, திராட்சை பாடு ரசத்தை அவர் குடிச்சிட்டு மற்ற விசுவாசிகளுக்கு என்ன செய்யறது கிடையாது, கொடுக்கறது கிடையாது. இன்னும் சில இடங்களில பாத்தீங்கன்னா ஒரு வைன் பாட்டில் வாங்கி கொண்டு வந்து அது கெமிக்கல் இல்லையா, 1 மாசமோ 2 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ கெடாம இருக்கக்கூடியதை அதை தண்ணியில கழிக்கும். என் பணத்தை வந்து கள்ள நோட்டு வாங்கிக்கலாமே, இதுதான் பேப்பர்ல வந்து 500 ரூபாய் 1000 ரூபான்னு போட்டு இது பண்ணிக்கலாமே. அந்த திராட்சை பழரசம் கூட செய்ய முடியாத தொழுகையிலே மனிதனுடைய கற்பனைகள் உள்ளுக்குள்ளே எவ்வளவு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் இன்னும் அநேகர் உணராமல் இருக்கிறோம். தசம பாகமா காணிக்கையா அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலே தசம பாகம் என்ன அர்த்தம்னா நமக்கே தெரியும். தசம பாகம்னா என்னது, நிலத்துல விளைகிற விளைச்சல தானியத்துல ஆடு மாடுல அதை கொடுப்பதான் தசம பாகம். அது யாருக்கு கொடுக்கணும், லேவியருக்கு கொடுக்கணும், அது கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆனால் இப்பொழுது தசம பாகம் என்னவாயிடுச்சு, பணமா மாறிடுச்சு. அப்படி வேதாகமும் அனுமதிக்கல. காணிக்கை என்பது பணம் தான், காணிக்கை என்பது காசு தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் வேதாகம் சொல்கிறது நியாய பிரமாணத்தினுடைய முடிவு இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். நாம் இஸ்ரவேலர் அல்ல, நாம தசம பாகம் கொடுப்பதற்கு. ஆனால் அதை காட்டிலும் மேலாக காணிக்கையை நாம் கொடுக்க வேண்டும். அன்றைக்கு சொத்தெல்லாம் வித்து 1ஆம் நூற்றாண்டிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்கு எவ்வளவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொழுகையிலே பார்க்கும் பொழுது காணிக்கையிலும் பிரச்சனை இருக்கிறது, திருவிருந்து எடுப்பதிலும் பிரச்சனை இருக்கிறது, பாட்டு பாடுவதிலும் பிரச்சனை, ஜெபம் பண்ணுவதிலும் பிரச்சனை. தொழுகையிலே பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, பிரியமும் இல்லை, உண்மையும் இல்லை, சுய இஷ்டமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் வேதாகம் சொல்கிறது, இது உங்களுடைய சரீரங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே நீங்கள் என்ன செய்கின்றால் மறுரூபமாக்கல். தொழுகையினுடைய அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம செய்யக்கூடிய இந்த ஆராதனையினுடைய அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தொழுகையிலே ஆராதனையிலே சில ஊழியர்கள்லாம் எழுந்துரு, உட்காரு, கரத்தை உயர்த்து, அந்நிய பாஷையில பேசு
அப்படின்னு பல கட்டளைகளை பிறப்பிக்கிறாங்களே. இப்ப நான் சொல்றேன், எல்லாம் எழுதுனா கண்டிப்பா எழுந்திருப்பீங்க. எல்லாருமே என்ன செய்ய, கையை உயர்த்தினா கண்டிப்பா கையை உயர்த்துவீங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இப்படி சொல்லும் பொழுது அங்கே இருந்து பல கட்டளைகளை இந்த இடத்துல நின்று பிறப்பிக்கிறார்களே, இதை குறித்ததான வேதாகமம் என்ன சொல்கிறது? ஆராதனையை பார்க்கும் பொழுது ஒரு பாட்டு பாடும் பொழுது யார் வந்து விடுகிறார்? பாட்டு பாடும்போது தான் இயேசு வருவார், பாட்டு பாடும் பொழுது தான் ஆவியானவர் வருவார். நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பல இடங்களிலே பாட்டு பாடும் பொழுதுதான் இப்ப வந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஜபம் பண்ணி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப ஜபம் யார்கிட்ட பண்ணாங்க? அது எதன் மூலமாய் ஜபம் பண்ணி முடிச்சாங்க? அப்போ அந்த நேரத்துல இயேசு வரவில்லையா? அந்த நேரத்துல ஆவியானவர் இல்லையா? அந்த நேரத்துல பிதாவாகிய தேவன் இல்லையா? வேதம் என்ன சொல்கிறது? எங்கே இரண்டு பேராவது மூன்று பேராவது என்னுடைய நாமத்தினாலே கூறுகிறீர்களோ அந்த இடத்திலே நான் இருப்பேன். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை என்ன செய்வேன் என்றால் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சியோனிலிருந்து நம்மளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் பிரியம் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான ஒரு தொழுகையாக இருக்கிறதா? தேவன் விரும்பக்கூடிய பரிசுத்தம் என்னிடத்துல இருக்கிறதா? என்னிடத்துல அந்த பயம் இருக்கிறதா? என்னிடத்துல அந்த பக்தி இருக்கிறதா? என்னிடத்துல அந்த உண்மை இருக்கிறதா? நான் சுயமாகத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேனா, அல்லது மனுஷன் சொன்ன காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனா? அல்லேலூயா அப்படின்னு சொன்னா சொல்லுவோம் இல்லையா? தீர்க்க தரிசன வரங்களை இப்பொழுது வசனங்களை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கையெல்லாம் தட்டும் பொழுது வரவேற்று ஜபம் பண்ணி, அப்ப அந்த நேரத்துல இயேசு இல்லையா? நான் கேட்கிற கரையும் அந்த முதல் ஜபத்துல இயேசு இல்லையா, தேவன் இல்லையா, ஆவியானவர் இல்லையா என்பதை நாம் எத்தனை பேர் மறந்து விடுகிறோம். வரும்போது வந்துட்டாரு, இறங்கிட்டாருன்னு சொல்றோம், ஏன் போகும்போது அதே ஆவியானவர் சொல்லாம போகிறார்? ஒவ்வொரு வாரமும் வராரு வராரு வராரு, ஆனா போகும்போது என்ன செய்யறதில்ல, சொல்றதே இல்லை. ஒவ்வொரு வாரம் இப்ப வந்துகிட்டே இருக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 28 அதனுடைய 20 வசனம். மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 28 அதனுடைய 20 வசனம். மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தினுடைய முடிவு வருந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் யார் கூட தான் இருக்கிறாரு? நம்ம கூட தான் இருக்கிறார். தொழுகையில ஒரு பாட்டு பாடும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, மியூசிக் போடும் பொழுது அப்ப வரக்கூடியவர் அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் நான் யார் கூட தான் இருப்பேன்? நான் உங்கள் கூட தான் இருப்பேன் என்று வேதாகம் சொல்கிறது. இந்துக்கள்ல இருக்கும் பொழுது, புறஜாதிகளில் இருக்கும் பொழுது எப்படி ஒரு உடுக்க அடிச்சா ஏய் வந்துட்டண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி, இன்றைக்கு ஒரு பாட்டு பாடினால் ஆவியானவர் வந்து விடுகிறார், இயேசு வந்து விடுகிறார் என்கிற தன்மையை நம்மை மாற்றுகிற, நம்மை மாற்றி கொண்டிருக்கிறதான அழகான தேவனுடைய ஊழியர்கள் இந்த பூமியில உண்டு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீ உண்மையா என்ன பண்ணு, ஆராதனை பண்ணு, தொழுகை பண்ணு, உண்மையோடும் ஆவியோடும். நீ சுயஸ்டமாய் செய்யாத. எல்லா வசனங்களையும் நம்முடைய வேதாகமத்திலேயே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தொழுகைய செய்வதற்கு சில வார்த்தையும் வேதாகமத்துல வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது, வசனத்தை போதிக்கும் பொழுது, அந்த இடத்துல கையை தட்டோ எழுத நிலைலாம் ஜனங்க சொல்லல. மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 5 மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 5 அவருடைய அந்த எவ்வளவு அழகான தேவ ஜனங்களை பார்த்து அவர் எவ்வளவு அழகாக நடத்துகிறார் என்று பாருங்கள். மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 5:1, 2:3. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது ஜனங்களை பார்த்தால் இயேசு என்ன சொல்வார் என்றால்,
அவர் கையை தட்ட மாட்டாரு, காலை தட்ட மாட்டாரு, மீசி போட்டுட்டு வாங்க ஆர்ப்பரிங்கன்னு சொல்லி பண்ண மாட்டாரு. இயேசு ஜனங்களை பார்த்தால் அவர் வசனம்தான் சொல்லுவார். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தது சொன்னது என்னவென்றால், ஆவியில எளிமையுள்ளவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆவியில என்ன பண்ணணும், ஆர்ப்பரிங்க, ஆவியில எழும்புங்க. இயேசு என்ன சொன்னாரு, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியம். எளிமையினா என்னது, சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா, 40 சங்கீதம் கடைசி வசனத்துல, நானும் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் என்னவாக இருக்கிறார், நினைவாக இருக்கிறார். நான் ஒரு ஏழை, நான் எளிமையுமானவன், நான் சிறுமையுமானவன். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு தேசத்திற்கு ஒரு பெரிய ராஜா, அவர்கிட்ட இல்லாத பவரே இல்லை, இல்லாத நன்மையே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ராஜா சொல்கிறார், நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் என்னவாக இருக்கிறார் என்றால், நினைவாக இருக்கிறார். இயேசு என்ன சொல்கிறார் என்றால், ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இவங்க என்ன சொல்லி தராங்க, அதனால இயேசு என்ன சொன்னாரு, மனுஷனுடைய கற்பனைக்கு உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியில என்ன இருக்க வேண்டும் என்றால், எளிமை இருக்க வேண்டும் என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார், ஏசாயா 66:2 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆவியில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நொறுங்குண்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 66:2 வசனம், ஏசாயா 66:2, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தனால் இவைகளெல்லாம் உண்டாயின் என்று கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இங்க வந்தா என்ன இருக்கும், தேவ வசனம் இருக்கும். தேவனுடைய வசனத்தை நோக்கி பாருங்கள் என்று பிதாவாகிய தேவன் சொல்கிறார். ஆவியிலே நொறுங்குண்டு, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, வெளியே உள்ளவங்க அந்த தொழுகையிலே அந்த ஆராதனையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதாகமம் இப்படி சொல்லியிருக்கிறது. நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தொழுகையிலே ஆவியோடும் உண்மையோடும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தொழுகை செய்ய வேண்டும். 2 சங்கீதம் 11 வசனத்தில், கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்றால், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால், கர்த்தரை தொழுகை செய்ய வேண்டும் என்றால் வேதாகமம் சொல்கிறது. 2 சங்கீதம் 11 வசனம், 2 சங்கீதம் 11 வசனத்தில், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிக்கொருங்கள். என்ன செய்ய, பயம் இருக்க வேண்டும். அதனாலதான் தேவனுக்கு எப்படிப்பட்ட தொழுகை இருக்க வேண்டும், பயத்துடனே, பக்தியுடனே, உண்மையுடனே அந்த தொழுகை இருக்க வேண்டும், அதில் புத்தி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்றால் சேவியுங்கள், நடுக்கத்துடன், அந்த பயம் இருக்க வேண்டும், நடுக்கம் இருக்க வேண்டும். இந்த ஒரு வசனம் மாத்திரமல்ல, தொடர்ந்து 89 சங்கீதம் 7 வசனம், 89 சங்கீதம் 7 வசனம், 89 சங்கீதம் 7 வசனம், தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையில் சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். அவர் பயப்படத்தக்கவர், அவர் அஞ்சப்படத்தக்கவர். நம்ம அங்க போனா பயம் வரும். சில இந்து கோயில்லாம் இருக்கிறது, அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுடைய உடை கூட இப்படிதான் இருக்கும். அங்க விக்கிரகம் தான் இருக்கிறது, இந்த விக்கிரக வழிபாடுக்கு வணங்கக்கூடியவர் உடையும் இப்படிதான் இருக்கும். அங்க ஒரு சத்தமும் வராது. பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போனீங்க, அங்கெல்லாம் போக சொல்லல. ஆனால் நாம் வானத்தையும் பூமியும் படைத்து வழி நடத்துகிற அந்த தேவனிடத்தில் எப்படிப்பட்டதான தொழுகையும் காணப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டும். கர்த்தனா அவ்வளவு கத்தி ஆர்ப்பரித்து உரண்டு பரண்டு எத்தனை இடத்துல தொழுகையிலே பார்க்கும், ஆராதனையில பார்க்கும், தினம் ஒரு பவர் வருகிறது, சீடி தொட்டா பவர், என்னென்னமோ காரியங்களை பார்க்கிறோம். தொழுகையிலே பயம் இல்லாத காரியங்களை பார்க்கிறோம், பக்தி இல்லாத காரியங்களை பார்க்கிறோம். மனுஷனுடைய கற்பனை, அவர் என்ன சொல்றாரோ, ஊழியக்கர் என்ன சொல்றாரோ, இயேசு சொல்றதை பார்க்கவில்லை, தேவன் சொல்றதை பார்க்கவில்லை, ஊழியக்காரனை தேவனாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன சொல்ல சொன்னாரோ அதை நான் சொல்றேன்,
இதுல இப்படிதான் எழுதியிருக்கிறது புதிய ஏற்பாடுலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இல்லையா, இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உறல்வதும் பரல்வதும் எத்தனை காரியங்களை நாம் பார்க்கிறோம், கத்தர்கிறதை பார்க்கிறோம், மார்பறிக்கிறதை பார்க்கிறோம், ஊழையிடுகிறதை பார்க்கிறோம். இங்கிருந்து ஆண்ல இருந்து பெண்ணு பக்கம் விடுறாங்க, பெண்ல இருந்து ஆண் பக்கம் போய் விடுகிறாங்க. எத்தனை காரியங்கள் பார்க்க போனாலே அவ்வளவு ஏளனம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கு தொழுகையானது காணப்படுகிறது. நம்முடைய தொழுகையிலே தேவனை தொழுது கொள்கிற இடத்திலே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிக்கொருங்கள். அவர்தான் பயப்படத்தக்கவர், அஞ்சப்படத்தக்கவர். அந்த சபையிலே நாமெல்லாம் பயந்திருக்க வேண்டும், அஞ்சிருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. 1 பேதுரு 1:17 நாம் பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டு வருகிறபடியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதாகமம் சொல்லுகிறது, அன்றியும் பச்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆர்ப்பரிக்க வேண்டும், கத்த வேண்டும், அலற வேண்டும் அப்படின்னு நான் சொன்னாரு. பயத்துடனே தொடர்ந்து வேதாகமத்திலே வாசிக்கும் 2 கொரிந்தியர் 7:1 2 கொரிந்தியர் 7:1 பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசிசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமானவர்களே தேவ பயத்தோட பூரணப்படுத்தப்படுவோம். தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்தப்படுவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு அதிகாரியோ இல்ல நம்ம ஒரு அதிகாரி போய் பாக்குறதா இருந்தா கொஞ்சம் கத்தி தான் பாருங்களேன், கலெக்டர் ஆபீஸ்ல போய் கத்தி பாருங்க, வீட்லயே கணவன் எதிர்க்க மனைவி கத்தி பாருங்க, இல்லைன்னா கணவன் கத்தி பார்க்கட்டுமே, பிள்ளைங்க தான் கத்தி பார்க்கட்டுமே, எப்படி இருக்கும்? சும்மா கத்திக்கிட்டே இருக்குது, ஊழ விட்டுக்கிட்டே இருக்கணும், விட்டுருவாங்களா? பள்ளிக்கூடத்துல ஏதாவது பின்னாடி இருந்து ஏதாவது கத்திக்கிட்டே இருக்குது, வேலை செய்கிற இடத்துல சும்மா கத்திக்கிட்டே வேலை செய்யறோம், விடுவாங்களா? என்ன கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா அவனுக்கு, பயம் இல்லையா? நம்ம என்ன பைத்தியகாரங்களா, ஞானம் இல்லையா? தேவன் எவ்வளவு ஒரு உணர்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் தொழுகையிலே. ஏன்னா நாங்க சொல்றத நீங்க எல்லாருமே கேட்டுட்டு செய்யறீங்க, ஏன்னா உங்களை அப்படியே சந்தோஷமா வச்சிருக்கணும்ன்ற எண்ணம். ஆனா அப்படிப்பட்ட ஆராதனை சுய இஷ்டமான ஆராதனை, அந்த ஆராதனை வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, வீணான ஆராதனை சொல்றாங்க. தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 99:1 சொல்லும் பொழுது 99:1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபீன் மத்தியிலே வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவர்தான் சபையிலே ராஜரீகம் பண்ணுகிறார். ஜனங்களா என்ன செய்யணும், தத்தளிக்கணும், பயந்து இருக்கணும். இன்னைக்கு என்ன வார்த்தை, இன்னைக்கு நீ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய ஜப வாழ்க்கை என்ன, நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்ன, நமக்கு எதை கொடுத்திருக்கிறார், நான் எப்படிப்பட்டதான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதான சட்ட திட்டங்கள் என்ன என்பதை உணராமல் பயம் இல்லாமல் கேலிதனம் பண்ணி கிண்டல் தனம் பண்ணி இல்லையா, அப்படிப்பட்டதான தொழுகைகளை நம் பூமியிலே நாம் பார்க்க முடியும். தேவனுக்கு பக்தியும் தேவனுக்கு பரிசுத்தமான ஆராதனை செய்ய வேண்டும். அந்த ஆராதனையிலே புத்தி இருக்க வேண்டும். சுய இஷ்டமே செய்யக்கூடாது. மனுஷனுடைய கற்பனைகள் உபதேசங்களாக போதித்து வீணை செய்யக்கூடாது. நாங்கள் நீ வந்துட்டோம் ஆராதனைக்கு, அதனால தேவனுடைய நிலைமை உயர்ந்துருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு ஆராதனை பண்ணிட்டோம், நாங்க வந்துட்டோம் இன்னைக்கு, அதனால அவருடைய நாமம் என்னாயிடும், உயர்ந்துருமா? இல்ல, அவர் என்றைக்கும் உயர்ந்தவர் தான். நீ ஆராதனை பண்ணினாலும் சரி, நீ ஆராதனை பண்ணாம இருந்தாலும் சரி, நீங்க ஆராதனையில இருப்பதனால உங்களுடைய நிலைமை தாழ்ந்து போயிடுமா? ஏதாவது தாழ்ந்து போயிடுமா? நாங்க ஆராதனை பண்ணல, எங்க நிலைமை தாழ்ந்து போயிடுச்சா? சொல்லாலே நாங்களாம் நான் நல்லா தானே இருக்கிறோம். நீ ஆராதனைக்கு வார வாரம் போனி, என்னத்தை கண்ட சொல்லுவாங்க இல்லையா?
நாம் நம்மை பாதுகாத்தவர், பலப்படுத்தினவர், காப்பாற்றினவர். எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்கவில்லை, முன்னுக்குள்ளாக போயிருக்கிறாங்க, பலர் பலவீனத்தில் இருக்கிறாங்க, பலர் குறைவுகள் இருக்கிறாங்க. நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம் என்றால் கணம் கொடுக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். அந்த கணமும் மகிமையும் எப்படி வரும், அந்த கணமும் அந்த மகிமையும் எப்படி வரும், அது எப்படிப்பட்டதாக கொடுக்கணும். இது சினிமா இடம் அல்ல, இது டான்ஸ் ஆடுகிற கிளப் அல்ல. குழந்தைகளை ஆடுவிட்டு, வாலிபர்களை ஆடுவிட்டு, வயசானவர்களை ஆடுவிட்டு, குதிக்க விட்டு, இது வந்து ஜிம் இடம் கிடையாது. இது ஜிம்மா, நேர்ந்து நின்று உக்கார முட்டி போடு அப்படின்ட்டு சொல்வதற்கு இந்த இடம் பயபக்திக்குரிய தொழுகையாக அதை உணர்ந்து அந்த பயம் இருக்க வேண்டும். மற்ற இடத்துல எப்படின்னு தெரியாது, மற்ற இடத்துல நம்ம பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் தொழுகையிலே பயமும் பக்தியும் உண்மையும் பரிசுத்தமும் அதிகமாக இருக்க வேண்டும். நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு முன்னாடி கத்த முடியாது, வீட்டில் இருக்கிற மேல இருக்கிறவங்க முன்னாடியும் கத்த முடியாது. வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கத்தி பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கத்தி பாருங்க, ஒரு அட்வொகேட் கிட்ட போய், ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி போய் கத்தி பாருங்க, என்ன நடக்கும். ஒரு எம்எல்ஏக்கு முன்னாடி, ஒரு எம்பிக்கு முன்னாடி, ஒரு சாதாரண வார்டு மெம்பருக்கு முன்னாடி என் தெருவில் அது வரலன்னு கத்திப்பாரு, வாக்குறத நீ பார்த்துட்டு போட அப்படின்ட்டு போயிடும். நீ கத்திட்ட இல்லையா, அதை நான் எப்படி செய்யறேன்னு பாரு. ஆனால் தேவனுடைய சமூகத்துல வந்து ஒரு பயமும் உணர்வும் இல்லாமல் காணப்படுகிறது இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் ஜீவ பலியாக, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பயத்தோடவும் பக்தியோடவும் நாம் ஆராதனை செய்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பாடலை முடிப்பாங்க. பெரிய மாணவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்கிற பாடலை நாம் பாடுவோம். பெரிய மனவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. பெரிய மனவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பெரிய மனவனே, உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவனே, உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மங்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரிய மனவனே, உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மனவனே, உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம்
நீ ஓடுகிறாய் ஒழுகின்படி ஓடு மகனே, நெருங்கி வரோ பாவங்களை, நெருங்கி வரோ பாவங்களை, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா.